இன்னைக்கு வந்து டாபிக் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் சயின்ஸ் படியா இருக்கும், கொஞ்சம் லாஜிக்காவும் இருக்கும். சீரியஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பாத்துக்கோங்க. வாய்ப்பில்ல ராஜா. இன்னைக்கு எனக்கு கேட்ட ஒரு கேள்விதான் வந்து நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். அதாவது என்னன்னா, குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்றாங்க. அப்ப வந்து இன்னும் கொஞ்ச நாள் அந்த ரோட்ல போற குரங்குலாம் வந்து எப்ப மனுஷன் ஆகும்னு சொல்லிட்டு, இந்த ஒரு பர்டிகுலர் கேள்வி வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. நான் இப்படி தப்பிக்க போறோம், அந்த பையன் வந்து என்கிட்ட வந்து திருப்பி வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த கேள்வி வந்து உங்ககிட்ட யாராச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் பண்ணிட்டு, ஐ மீன் ஒரு லைக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிற பெல்லும் வந்து தட்டி விட்ருங்களேன். அப்போ தான் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து சேரும். திஸ் இஸ் யுவர் ப்ரௌனி, வெல்கம் டு ப்ரௌனேஷன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிங்கம் தலை இறங்கிருச்சு. பொதுவாக பார்த்துக்கிட்டா வந்து மனுஷன் எங்கிருந்து தோன்றானா வந்து, ஐ மீன் மனுஷன் வந்து எங்கிருந்து வந்தானு வந்து ரெண்டு விதமாக வந்து சொல்லுவாங்க. ஒன்று கடவுள் நம்பிக்கை, ஐ மீன் வந்து கொஞ்சம் அந்த மித்ஸ் வந்து நம்புறவங்க. ஓகே, ஒன்னொன்று வந்து சயின்ஸ், அந்த குரங்குலேருந்து மனுஷன் வந்தாலும். ஓகே, மொதல் மித்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ மித்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கடவுள் வந்து மொதல் நேச்சர் படித்தாரு. ஸோ நேச்சர் படித்து அதுக்கப்புறம் மிருகம் படித்தாரு. மிருகம் படித்த பிறகு தான் வந்து இந்த பாலா போன மனுஷங்களை வந்து படித்தாரு. ஸோ இந்த படித்த பிறகு வந்து வேற சரி, ஒரு மொத ஒரு ஆண் போறத படிச்சாரு. சோ அவன் வந்து ரொம்ப போரிங்கா இருக்கிறதுனால வந்து என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு பெண்ணை படிச்சாரு. சோ இதுதான் வந்து ஆதாம் ஏவாள் கதை. இது வந்து பிகினிங் தான். இன்னொன்னு நிறைய இருக்கு ஆதாம் ஏவாள் கதை. பட் வந்து அவங்க ஆரம்பிச்சது வந்து இப்படிதான், கடவுள் வந்து தான் படிச்சாருன்னு. ஓகே, இன்னொரு சைடு வந்து சயின்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து குரங்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இங்க வந்து நம்ம இப்படி இருந்திருக்கோம். குரங்கு வந்து என்ன சாதாரண குரங்கு, ஐ மீன் வந்து ரோட்ல போற குரங்கு தான் வந்து இந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த மாதிரி இருக்கா? இல்லவே இல்லை. நிறைய பேர் வந்து டீட்டெயிலா வந்து இந்த கண்டென்ட் வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க. பட் வந்து ஸ்டீல் வந்து பீப்புளுக்கு வந்து சாதாரண குரங்குல இருந்து தான் வந்து மனுஷன் வந்து தோன்றுனா அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் வந்து இட்ஸ் டோட்டலி ராங். என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் கதை மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்போம். ஸோ கதை மாதிரினா எப்படின்னா, பெரியப்பா, சித்தப்பா, அப்பா, அதுக்கப்புறம் சித்தி, அத்தை, புக்கி, இவங்க அஞ்சு பேருக்கும் வந்து ஒரு அப்பா, ஐ மீன் வந்து நம்ம தாத்தா. ஓகே, இந்த தாத்தா, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அஞ்சு பேர் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வந்து பெரியப்பா கொரிலா, கொரிலா, ஓகே, அந்த மாதிரி வச்சுக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து சித்தப்பா வந்து ஒராங்குத்தான், அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்பா, ஏ நம்ம அப்பா வந்து கடைசியாக வச்சுக்குவோம் அத்தை. அத்தை வந்து வந்து சாதாரண குரங்கு. அதுக்கப்புறம் வந்து சித்தி, சித்தி வந்து வந்து சிப்பன்சி. ஸோ சிப்பன்சி முடிஞ்ச பிறகு கடைசியாக இருக்கிறது தான் வந்து இந்த மனுஷன் தோன்றுன, ஐ மீன் மனுஷனாக இருக்கிற நம்ம. ஆரம்பத்தில் நம்ம அந்த குரங்குன்னு சொல்கிறோன்னா அந்த குரங்கு இனம் இவங்க கிட்ட இருந்து தான் வந்திருக்கு, ஐ மீன் வந்து நம்ம அப்பா கிட்ட இருந்து தானே நம்ம வந்தோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இவங்கள வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து 23 வயசு. ஓகே, நான் சின்ன வயசுல வந்து எப்படி இருந்திருப்பேன் எல்லாம் தெரியும். குழந்தையிலேருந்து என்ன, நேற்று நான் பிறந்தேனா, இல்லை நான் பிறந்தது 1999, இப்போ 2022. ஸோ இந்த 23 வருஷத்துல தான் வந்து நான் இப்படி இருக்கேன். ஓகே, 23 வருஷம் கிடைச்சிதான் வந்து நான் இந்த பேபிலேருந்து இந்த மாதிரி ஒரு ஜெயன், ஒரு ஜெயன் சொல்ல முடியாது, இருந்தாலும் நம்ம சொல்லிக்குவோம். இன்னைக்கு நடந்துச்சுன்னா வந்து இல்லவே இல்லை. அதே மாதிரி தான் வந்து குரங்கு வந்து எப்படி சட்டுன்னு வந்து மனுஷனாக மாறினுச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகே, அதுதான் சொல்லுவாங்க பரிணாம வளர்ச்சி. இங்கிலீஷில் சொல்லணும்னா ரெவல்யூஷன். ஓகே, இப்போ வந்து அனிமல் ரெவல்யூஷன் எடுத்த பிறகு தான் வந்து நம்ம இப்படி இருக்கோம். ஓகே, ஆரம்பத்துக்கு போவோமே. ஓகே, நம்ம வந்து ஸ்கல் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் கட்டில் வந்து இருக்காத கேட்டிங்களா? இல்லவே இல்லை. நம்ம ஸ்கல் வந்து டோட்டலே வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அந்த சொன்னேன்னா ஹோமோ ஹேபிலிஸ், ஐ மீன் நம்ம இந்த குரங்கு இனத்துலேருந்து தான் வந்து நம்ம இப்போ இப்படி இருக்கோம். நம்ம வந்து சாதா குரங்குலேருந்து வரல, ஓராங்குத்தான்லேருந்து வரல, சிப்பன்சி, கொரிலா எதுலேருந்தும் வரல. இன்னும் நிறைய வித குரங்குலாம் இருக்குது. பட் வந்து நிறைய பேருக்கு வந்து பேசிக்காக எடுத்தோன்னு குரங்குன்னு சொன்னால் இது தான் வரும். ஸோ இந்த ஒரு குரங்கு இனத்துலேருந்து தான் வந்து நம்ம வந்துமானு கேட்டால் இல்லவே இல்லை. ஸோ ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ வந்து எப்படி எவல்யூஷன் ஆனிச்சு. ஓகே,
முத மனுஷனுக்கு வந்து அந்த டைம்ல வந்து ஐ மீன் வந்து இந்த பல கோடி வருஷம் முன்னுக்கு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்குறோம் டயர் கெத்தால செஞ்ச டயர் ஓகே டயர் வந்து நம்ம ஐ மீன் வந்து சைக்கிள் மோட்டர் சைக்கிள் அதுக்கப்புறம் கார் இதுலலாம் வந்து கெத்தால இருக்கிற டயரை வந்து பார்க்குறோம் இதுக்கு முன்னுக்கு வந்து எப்படி பார்த்துருந்தேன் குதிரை வண்டி மாட்டு வண்டி ஸோ இதெல்லாம் வந்து பலகையில் செஞ்சது கட்டையில் செஞ்சது மரத்தில் செஞ்சது ஓகே இதுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து அந்த ஆதிகால மனுஷனுக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ இவங்களாம் வந்து கல்லை வச்சு பாய்ச்சிருந்தாங்க ஸோ அவங்க வந்து எப்படி அவங்க வந்து ஒரு ரோதை வந்து அவங்க செஞ்சுருப்பாங்க முதல் வந்து எதாச்சும் ஒரு பொட்டி இழுத்துட்டு இருப்பாங்க ஸோ வந்து இதுக்கு முடியலையே சரி வந்து நம்ம வந்து ஒரு வீல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க வந்து வீலை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க தென் நான் காலப்போக்க போக 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 அந்த கல் வீல் வந்து அப்படியே பலகையாக மாறிச்சு இப்போ பலகை வந்து கெத்தாவாக இருக்கு அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம இந்த எந்த குரங்கு இதுலையும் வரல நம்ம வந்து அந்த தனி ஒரு குரங்குலேருந்து தான் வந்திருக்கோம் ஸோ வந்து ஹிஸ்டரி சயின்ஸ் வந்து ஒரு ஒரு முடிவு சொல்லிட்டாங்க நம்ம இங்கேருந்து தான் வந்திருக்கோம்னு பட் வந்து ஸ்டீல் வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப அதிகமான ப்ரூஃப் இல்லை பட் வந்து நம்மளா ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ப்ரூஃப் இருக்குது எஸ் ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தது ஸோ வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சொன்ன மாதிரி தான் ஒரு லைக்காக போட்டுருங்க ஸோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கண்டென்ட் வந்து புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் கேங்லேயும் வந்து இறச்சி சுற்றி இருப்பாங்க டே நீ ஒரு குறைஞ்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க வீடியோ எண்டிங் வந்துட்டோம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஸோ இதோட அடுத்த கண்டென்ட் நான் உங்களை பார்க்குறேன் இதோட பார்ப்போம் பேசுவோம் ருசிப்போம் கேட்போம் பழகுவோம் ஸோ இதோட அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் திஸ் இஸ் யுவர் ப்ரௌனி Bye.